அருள மாட அடுக்கு மாட ஆத்தி மாட ஆவேச மாட பன்றி மாட புல மாட கல்லடி மாட கரடி மாட கச மாட கௌதல மாட ஏறு மாட கொடி மாட கொம்பு மாட சங்கிலி மாட சந்திகடி மாட தலவாய் மாட அத்தனையும் ஒத்த அழுடா எங்காயா சொடல மாட சின்ன வயசுல இருந்து குடிச்சு பழகிட்டான் சாமி, குடிச்சு குடிச்சு போதைக்கு அடிமை ஆயிட்டான். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான் சாமி. குடிச்சுபிட்டு வந்து அவன் வீட்டுல பண்ற அக்கிரம தாங்க முடியாம அவன் பொண்டாட்டி மருந்தை குடிச்சிட்டு செத்து போயிட்டான் சாமி. நேத்து நடந்ததை நினைச்சா என் ஈரக்கொலையே நடுங்குது சாமி. அவன் குடிச்சது பத்தாதுன்னு அவன் பிள்ளைக்கு கை குழந்தைக்கு சாராயத்தை ஊத்தி குடுத்து குடிக்க சொல்றான் சாமி. சாமி நீங்க எப்படியாவது அவனுக்கு ஒரு தாயத்தை கட்டி அவனை திருத்தணும் சாமி. நல்ல புத்தி சொல்லுங்க சாமி. ஐயோ வேணா சாமி, தட்ட வந்து விட்டு அவன் மதத்துலாவே இருக்க மாட்டான், மிருகமா மாறிடுவான் சாமி. குடிகார பொறுக்கி இதே இடத்துல நாங்க இப்படிதான் குடிப்போம் திமுக பேசுற மூணு பேருடைய நிலைமை
கலாச்சி தள்ளி போட விடுங்க. செந்தில் அப்பா துறை அமாவாசை, இவங்க மூணு பேருமே பயங்கரமான குடிக்காரனுங்க. இவங்க மூணு பேருமே திருந்தலன்னு அவங்க அம்மா ஐயா கிட்ட கொண்டு வந்தாங்க. சொல்லுமா சாமி, இவன் என்னோட பையன், இவங்க ரெண்டு பேரும் இவனோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தினமும் குடிச்சிட்டு பண்ற அட்டுவலை தாங்க முடியல, பெருத்த அவமானமா இருக்கு. இந்த சாமி கோயிலுக்கு வந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியமணி கயிறு கட்டினா குடிக்கிறத நிப்பாட்டிடுவாங்களாம். பக்கத்துல பாட்டி சொன்னாங்க, அதான் சாமி இந்த கோயிலுக்கு வந்திருக்கும், நீங்க தான் பார்த்து ஒரு நல்ல வழி காட்டணும். டேய் உன் பேர் என்னடா? என் பேர் செந்தில், இது அப்பா அது அம்மா. அப்பா அம்மாவா? அம்மா என்னமா இது? சாமி சாக்கு ஆகாதீங்க, இவன் என் ஃப்ரெண்டு அப்பா தூர, அப்பா அப்பான்னு கூப்பிடுவேன். அவன் அம்மா வாச, அம்மா அம்மான்னு கூப்பிடுவேன். ஒரு வகையில் பார்த்தா இவன் தான் எனக்கு அப்பா, அவன் தான் எனக்கு அம்மா. ஏன்னா இவன் தான் எனக்கு ஊட்டி கொடுத்தவன், அவன் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தவன். என்ன வேலை செய்கிறீங்க? குடிக்கிறேன் சாமி. இது ஒரு வேலையா? எவ்வளோ குடிப்பீங்க? எங்கள் காசுலனா கோட்டரு தான், ஓசி குடினா ஃபுல்லு வரைக்கும் போகும். ஓசி குடியா? அப்படின்னா சாமி, குடியில் மூணு வகை இருக்குது, தன்மானக்குடி, அவமானக்குடி, ஓசிக்குடி. தன்மான குடின்னா என்ன தெரியுமா? சொந்த காசில் சரக்கு வாங்கி அடிச்சுட்டு கமிட்மெண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சுட்டு கட்டில் கவுந்தடிச்சு படுக்கிறது தான் தன்மான குடி. ஓவராக குடிச்சிட்டு வேட்டி ஜெட்டி விலகுன்னு கூட தெரியாமல் கையை காலை பரப்பிக்கிட்டு பப்பரப்பேன்னு கடக்கிறோம் பாருங்க சாமி, அதுதான் சாமி அவமான குடி. கல்யாணம், காதுகுத்து, வளகாப்பு, வயசுக்கு வந்தது, பர்த்டே, பால் காய்ச்சறது, எந்த ஃபங்க்ஷன் யார் கூப்பிட்டாலும், பஸ் வசதியே இல்லாத கிராமத்தில் நடந்தாலும் சரி, பாதயாத்திரையாகவே போய் கழுத்து வர குடிச்சிட்டு கம்பா நடந்து வரா பாருங்க, தட் இஸ் ஓசி குடி. தமிழை மூணு வகைப்படுத்தின காலம் போய் இப்போ குடியை மூணு வகைப்படுத்துகிற குடும்பம் நடக்குது. சரி எப்பெல்லாம் குடிப்பீங்க? எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் குடிக்கணும்னு ஆசை தான் சாமி. ஆனால் இந்த கடையை பகலில் 12 மணிக்கு திறந்து நைட்டு 10 மணிக்கே முடிகிறாங்க, அதனால 12 PM to 10 PM மட்டும்தான். தம்பி குடிக்கிறத நிறுத்தணும், சரக்கு தயாரிக்கிறத நிறுத்தணும், கடை திறக்கிறத நிறுத்தணும், அப்பதான் நாங்க நிறுத்த முடியும். பேசிட்டு இருக்கீங்க அதிபதி, அவரை பார்த்துருக்கீங்களா? தலைமரம் நீங்க எல்லாம் செத்தாதான் சுடுகாட்டுக்கு போவீங்க. அவர் பொறுத்ததே சுடுகாட்டுலடா, அவர் சாப்பிடுறது என்ன தெரியுமாடா? போனோம் கருப்பட்டி போதும் சாமி. டேய் உருண்டை பண்ணி மண்டபம் இல்லைடா, மண்டலம். ஒரு மண்டலம்னா 48 நாள், எத்தனை மண்டலம் குடிக்காமல் இருப்பீங்க? சாமி ஒரு 10 மண்டலம் குடிக்க மாட்டோம், கட்டுங்க சாமி. சாமி குடிக்காம நீ தான் பாத்துக்கணும். சுடலசாமி, எல்லா உயிருக்கும் படி இழக்கிற நீ இன்னைக்கு இந்த பாதைங்களை பட்டினி போட்டுருவியோன்னு நினைச்சு பயந்துட்டோம். காப்பாத்திட்ட சாமி, காப்பாத்திட்ட. காட் இஸ் கிரேட். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், ஆனா சைடிஷ் தருவானான்னு சந்தேகப்பட்டோம். எங்க டவுட் அவுட் ஆயிட்டீங்க சாமி. God is love. டேய் அம்மா வந்த வேலையை கவனி. உடல் மட சாமி, நீ தான் பா காப்பாத்தணும். டேய்
வெயிட்டா இருக்குல்ல, நம்ம தல என்னைக்குமே வெயிட் தான். வா 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 வா. டேய் சாமி, ரொம்ப நன்றி சாமி. டேய் உன பாத்திர போறடா. தெய்வம் தந்த உண்டியல் வண்டியில் இருக்கு, தெய்வம் தந்த உண்டியல் வண்டியில் இருக்கு. டேடே குடுக்குடு, என்கிட்ட குடு. காட் இஸ் லவ். டேய் மூணு ஃபுல்லு, ஆ ரெண்டு சில்லி சிக்கனு, சரி மூணு பெப்பர் சிக்கனு, ஓகே ஆறு பொடி மாசு, ஆ பதினேழு பரோட்டா, ஓகே. அப்புறம் உங்களுக்கு? சரி எழுபத்தஞ்சு பரோட்டா. எனக்கு வாட்டர் பாக்கெட். உனக்குடா? வழக்கம் போல் வெளிநாட்டு பூச்சிக்கொல்லி மருந்துதே. சரி உனக்கு எப்படியோ ஒளி, இந்தா போய் வாங்கிட்டு சீக்கிரம் வா. டேடே என்னடா, சுடல் சாமிகிட்ட குடிக்க மாட்டோம் சத்தியம் பண்ணி கயிறு கட்டியிருக்கோம், குடிக்கிறது தப்புடா. டேய் ரைட்டு கையில் தானடா கயிறு கட்டியிருக்கிறான், லெஃப்ட்டு கையில் கொடுறான் என் லெக் பீஸு. டேய் அறுத்து தெரிஞ்சுட்டா அடிங்கடா. உன்னை சிந்தாம கூடி சிந்தாம கூடின்னு எத்தனை தடவை சொல்ற? பார் ஒரு ரவுண்டுக்கு பத்து சொட்டு, அப்புறம் நாலு ரவுண்டுக்கு நாற்பது சொட்டு, ஒரு மாதத்துக்கு 1200 சொட்டு, அப்போ ஒரு வருஷத்துக்கு 15000 சொட்டு. டேய் இங்கே நாள்தான் இதை தாங்காதுடா. அதுவும் இல்லாமல் நம்ம குடிக்கிற ஒவ்வொரு சொட்டுலையும் நம்ம பேர் எழுதி, அதனால தான் இது நமக்கு கிடைக்குது. சிந்தாம குடிப்பியா? ஆ ம் 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 குட் பாய். இந்தா வா ஒரு வாய் வாங்கி வா. டேய் காதல்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? காதல்னு என்ன தெரியுமா? ஐயோ ஏய் இவன் ஒருத்தன்டா தண்ணிய போட்டானா காதலுக்கு விளக்கம் சொல்றேன்னு மொக்க போடுறான்டா. சொல்லி தோலை. காதல்ங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி அன்பே நீன்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னு நீ இருக்கணும் இல்லன்னா இருக்கணும் அப்படின்னு டூப்ளிகேட் சருக்கு அதான் மட்டே ஆயிட்டேன். ஐயோ போடா உருண்ட பண்ணி பயமா இருக்குன்னு இவனை கூப்பிட்டேன், என்ன முன்னாடி அனுப்புறாங்க. பதினேழு பரோட்டா திங்கிறல்ல போடா பார்த்து. ஏய் என் மேலே அடிச்சது தள்ளி போட. எம்மா இதை காப்பாற்றுவோம். ஹலோ அச்சா, அப்பா தர பேசுகிறேன், எங்கே இருக்க? ஏடா தண்ணிங்கனே போட்டீங்க மட்டை ஆகிட்டேடா, தூக்கிட்டு வருவா. என்னடா இருக்கியா? சிறுநீர் நறுமணம் வீசுது. சை மூத்திரம் வந்து மேலேயே படுத்திருந்தோம். மச்சா நாம் உச்சா போனது மேலேயே நாம் படுத்திருக்கிறது நாம் செஞ்ச பாக்கியம்டா. ஏய் காலையிலேயே ஆரம்பிக்காத. ம் ம் அமாவாசைங்கடா. அமாவாசையா?
எந்த அமாவாசை? ஓ, நம்ம ஃப்ரெண்டா? அவன் இங்கே தாண்டா உள்ள படுத்திருப்பான். போடா, அவன் எழுப்புவான். அமாவாசை, டேய் அமாவாசை, டேய் அமாவாசை, எங்கடா போயிட்டா? அவனுக்கு போடுறா. டேய், சுவிட்ச் ஆஃப் பண்ண வருதுடா. டேய், அம்மா வாசிக்கு ஏதோ ஆயிருக்குமோனு எனக்கு பயமா இருக்குடா. டேய், அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, டேய் பார்ப்போம். அம்மாவாசை டேய், அந்த பக்கம் போய் பார்க்கலாம்டா. பார்க்கலாம். அமாவாசை, அமாவாசை, டேய் போலாம்டா. ஏய் அமாவாசை, ஏய் அமாவாசை, 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 டேய் அமாவாசை. பாருங்க அமாவாசை சரக்குக்காக நாய் மாதிரி அலைய கொண்டது உண்மைதான், அதுக்காக நாய் அலைய விடுறான்.
செந்தில, அந்த கிணத்தடி பழமடா பொண்ணோ. பாத்தியாடா, இங்கேயும் அமாவாசையை காணோம். போன போடுற, ஏய் அவனே ஃபோன் பண்ணுறான்டா, பேசுற. ஏய் அமாவாசை, எங்கடா இருக்க? என்னடா நடக்குது இங்கே? நேற்று நீ படுத்திருந்த பம்பு சுற்றுமுல உன்னை காணும். போய் பார்த்தா ரத்தச்சோறு குட்டி கிடக்குது. அப்பாதுரையை கேட்டால் சுடலம்பட சாமி தான் வந்துட்டு போனாருன்னு சொல்கிறான். நீ காலையில் சரக்கடிக்கு வான்னு சொல்லி ஃபோன் பண்ணுற, அங்கே போனால் பேய் நிற்குதுடா. பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்க அருவா வந்து கீழே விழுகுது. நீ கிணத்தடிக்கு வாடான்னு சொல்கிற, இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் உன்னை காணும். என்னடா நடக்குது, பயமாக இருக்குடா. ஏய் ஒரு ஃபுல்லாக ஒரே ரவுண்டில் முழுங்க, பேய் தெரியாமல் ஃப்ரீயாக பண்ணியாடா தெரியுதா? உங்களுக்காக நான் சாரம் கூட கிணத்தடியில் உட்காந்துருந்தேன், அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னு கிளம்பினேன். நீங்கள் அடிச்சுட்டே இருங்க, நான் வந்துடுறேன். ஏ சரக்கில் தண்ணியினே ஊற்றி வச்சிடாதீங்கடா. டேய் அவன் சரக்கு கீழே வச்சிருக்கேன்னு சொல்றான். சரக்கு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், முதல்ல நம்ம இங்கிருந்து போயிடலாம். டேய் 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 ஒரு நிமிஷம் நான் பாத்துறேன். டேய் அம்மாவாசை நானே இஷ்டண்டா, சொன்ன மாதிரி அழகா வாங்கி வச்சிருக்கண்டா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. எங்கடா போயிட்டு இருக்கோம்? ஏய் தும்மலப்பட்டியில் எங்க மாமா வீடு இருக்குடா. அவருக்கு லோக்கல் இன்ஸ்பெக்டர் நல்ல ஃப்ரெண்டுடா. அவர்கிட்ட சொன்னா எப்படியாவது நம்ம அம்மாவாசையை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு வர்றா. இதாண்டா என் மாமா வீடு. வாடா போலாம். இங்கே தாண்டா என் மாமா இருக்காரு. வீடே ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா பார்த்துட்டு இருக்கிற, வா போலாம். மாமா வாடா உள்ளவா. மத்த எங்க யாரையும் காணா? மாமா 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 நீங்களா? என்ன மருமனே பயன்ட்டீங்களா? மாமா இவன் என் ஃப்ரெண்டு செந்தில். இருக்கட்டும் இருக்கட்டும். சரி மருமகனே, வராதவங்க வந்திருக்கீங்க. அத்தை வேற ஊருக்கு போயிட்டா, என்ன சாப்பிட்றீங்க? சாப்பாடெல்லாம் இருக்கட்டும் மாமா, ஒரு பெரிய பிரச்சனை, நீங்க தான் காப்பாற்றணும். என்ன மருமனே, இந்த காலத்துல போய் சொல்ல மாட்டேன், துரத்துட்டு வர்றாரு, தூக்கிட்டு போயிட்டாருன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. டேய் உங்க மாமா ரொம்ப நல்ல மனுஷன்டா. ஆமாமா, ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசுறாரு. மாமா பேர் என்ன? முத்து, சொடல முத்து. என்னது சொடல முத்துவா? சொடல மாடன்னா சொன்ன, சொடல முத்துடா. சரி நீ குளிக்கிறியா, நான் குளிச்சுட்டு வந்துடுவா? நானே குளிச்சிடறேன். சரி போ. என்ன ரூமே காலியா இருக்கு. ஏய் இங்க இருக்கடா பீரோ. ஆமா வா.
என்னடா உங்க மாமா ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னாரு, உள்ள சேவல் இருக்கு. அதான் எனக்கு ஒண்ணு புரியல. அத்தை ஊருக்கு போயிட்டாங்கன்னு மாமா சொன்னாரு. ஒருவேளை குழந்தைய மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களோ? ஏய், மறந்து வச்சுட்டு போக குழந்தை என்ன பர்சாடா? ஏய், சத்தம் அந்த ரூம்ல தான்டா கேக்குது. ஆமாடா. காலியா இருக்கு, குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சடா. என்னடா முதல்ல அதெல்லாம் எங்க போறது? அதுல இருந்துச்சுன்னா இரு பாத்திரம். பாட்டு வந்துட்டே இருக்கு, அவங்களை கேட்டுட்டே சாக சொல்லுங்க.
சாப்பாடை வாங்கி வச்சுட்டு கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க இங்கே வந்திருக்கிய, வாங்க மருமனே. அட வாங்க தம்பி, பார்த்து வாங்க. கனத்த உடம்பு பார்த்து 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 தம்பி. முல்லம்மா வாங்க. மருமனே, என்ன இந்த வயசில் கண்ணாமூச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கிய? சார், நாங்கள் ஒன்றும் கண்ணாமூச்சி விளையாடல, உயிருக்கு பயந்து மேலே உழைச்சிட்டு இருந்தோம். இனிமேல் நாங்கள் ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டோம். இருந்தோம், செத்தோம். தம்பி, என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி கோவிக்கிறீங்க? மாமா, நீங்கள் எங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வரேன், நீங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிங்கன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல. ஆமாம். ஓ, மாமா, இந்த சேவல் நாய் கெடா மூணு சுடலமாட சம்மந்தப்பட்டது மாமா. தம்பி, நம்ம வீடு ஒரு கோட்டை மாதிரி, இங்கே எதுவும் நுழைய முடியாது. வாங்க. அம்மா, ஏதோ தூக்கு கயிறு தொங்குன்னு சொன்னீங்களே, எங்கே காட்டுங்க. தூக்கயிறை காட்டுனா தொங்கிடுவியா? தூக்கம் வரும் எங்க இருக்கு? எங்கடா தூக்க? ரேடியோ எங்க இருக்கு? இங்கதாண்டா இருந்துச்சு. இங்க இருக்கு. ஆமா மாமா. கேடா? ஆமா சார். என்ன மருமனே, தட்டு முடிச்சாமே தான் கிடக்கு. ஆனா இங்க செல்போனை காணாமே சார். செல்போனை காணாமா? என்ன இது? எப்படி ரொம்ப பயந்து போயிருக்கீங்க? மனப்பிராந்திய ஒழிக்க ஒரே வழி பிராந்தி தான். வாங்க, சர கட்டுச்சாத்தான் முறுக்கேறேன். வாங்க. சார் 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 சார், எங்களுக்கு வேண்டாம் சார். ஏற்கனவே குடிச்சதுனால தானே சார் இவ்வளோ பிரச்சனை. அடா என்ன தம்பி, நம்ம வாய், நம்ம காசு, நம்ம உடல், நம்ம குடிக்கிறான். இதில் குடிக்க வேணான்னு சொல்கிறதுக்கு சுடல மாட்டேன் யாரு. குடிங்கிறது நம்ம வாழ்க்கையோட சேர்ந்து பின்னி பிணைஞ்சு பண்ண விஷயமா போச்சு தம்பி. அந்த காலத்திலேயே சோமபானம், சுரப்பானம், இப்படி எல்லா பானத்தையும் காய்ச்சி குடிச்சிட்டு தான் வாழ்ந்துருக்காங்க. ஆட்டம் போடணும்னா ஆஃபை போட்டு தான் ஆடணும்னு நம்ம வாழ்க்கையே மாறி போச்சு தம்பி. ரொம்ப யோசிக்காதீங்க. ஏற்கனவே எவ்வளோ பிரச்சனை சொன்னா கேள்டா. இன்னைக்கு ஒரு நாள்டா செல்லம் இல்லை. மாமா, மாப்பிள்ள கொண்டாடிடுவா, கொண்டாடிடுவா. Ugh.
சார், நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டல, வீட்டில் தானே படுத்துருக்கேன். அடிங்க, இறங்க அடிக்கல. ஓட்டண்டா, இறங்க அடிக்கல. சார், அப்பா தூரம் எங்கே? ஏய், நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்டுட்ருக்கியா? எங்கடா உன் ஃப்ரெண்டு? ஒழிச்சு வச்சிருக்கியா இல்லை கொண்டு போய்ச்சிட்டியா? சார் 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 சார், நான் கொள்ளல சார். சுடல மாட தான் சார் அவனை தூக்கிட்டு போயிருக்காரு. சுடல மாடனா? இங்கே பாருங்க சார், சாவா பலி. சாவா பலியா சார்? ரத்தத்தில் மூக்கின வாழைப்பழத்தை தான் சுடலமாடை சாப்பிடுவார். நைட்டு சுடலமாடை இங்கே வந்திருக்காரு சார், அவர் தான் இவனை தூக்கிட்டு போயிருக்காரு. ஏய், இந்த மாதிரி கதையை நான் எத்தனை கேட்டிருப்பேன்! உள்ளே வச்சு நொங்கு எடுத்துருவேன், உண்மையை சொல்கிறேன். சார், நீங்கள் இவரை கேளுங்க சார், எல்லாமே இவருக்கும் தெரியும். என்ன சொல்ல முத்து, உண்மையை சொல்கிறேன்? ஆமாம் தம்பி, நேற்று காலையில் இவங்க ரெண்டு பேர் வந்தாங்க. வரும்போதே ஒரே பரபரப்பாக வந்தாங்க. ஏதோ இவங்க ஃப்ரெண்டு அம்மாசியை சுடலமாடை சாமி தூக்கி போயிடுச்சுனாங்க. ஆனால் நம்பலை. காலில் ஒன்று பேசலான்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு நைட்டு படுக்க வச்சுட்டு நானும் போய் படுத்துட்டேன். காலில் வந்து பார்க்குறேன், இப்படி இருக்கு. ஏன் மருமகன கணா, டேய், ரெண்டு பேர்த்தையும் இதான படுக்க வச்சு போட. நீ மத்திய அப்படா மேலே போனேன் சார். நைட்டு அவன் பயங்கரமாக கொட்ட விட்டுட்டுருந்தான் சார். எனக்கு தூக்கமும் வரல, போதையும் தெளிஞ்சிருச்சு. அதனால நான் மேலே எழுப்பி படுத்துட்டேன் சார். நீங்கள் நான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்க சார், இல்லைன்னா எனக்கு கைட்டு சுடலமாட என்னையும் கொண்டுருவார் சார். அந்த சுடலமாடம் கோயிலுக்கு போனால் விஷயம் தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். ஏய், அந்த கோயில் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? தெரியும் சார். வாடா. ஏய், வாடா. தம்பி, நீ கூட கோயிலுக்கு போயிட்டு என்ன பாட்டுவா? ஏய், சீக்கிரமாடா. அந்த கோயில் எங்கே இருக்கு? அங்கே இருக்கு சார். சார், இவர் தான் சார் பூசாரி. யோ பூசாரி, யோ பூசாரி, வாங்க. இவனும் இவன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி இந்த கோயில் ஏதோ கயிறு கட்டினாங்களா, அதில் ரெண்டு பேர்த்த காணும். யோ, இவனை கேட்டால் உன்னை கேட்க சொல்கிறான், என்ன நடக்குதுங்க? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவங்கள மட்டும் இல்லை, இன்னைக்கு இவனையும் எங்கள் சாமி தூக்கிடுவார். சத்தியத்தை மீற சமாதி, வாக்குறுதி மீற வைகன்சி, உறுதிமொழியை மீற உசுரனா. இது சுடல சாமியோட சட்டம், இவனை உங்களால காப்பாற்ற முடியாது, ஒதுக்கிக்கங்க. என்னைய ஓவர சீன் போடுற? நீ சாமி பூதன் இந்த அப்பா வீட வேணா ஏமாத்தலாம், ஆனா ஓ வேலை ஏன்ட்டு எடுபடாது. சுடல மாட, சுடல மாடன்றிய, சுடல மாடனா யாரியா உனக்கு தெரியுமா? சுடல மாட, முனீஸ்வர, மதுரை வீர, இசக்கி, இவங்க எல்லாரும் ஒரு காலத்துல வாழ்ந்த மனுஷங்க தாயா. அந்தந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு போர்லேயோ ஒரு சண்டையிலேயோ அவங்க கொல்லப்பட்டிருப்பாங்க. அவங்க வீர மரணம் அடைஞ்ச அந்த இடத்துல அவன் சொந்தக்காரன் ஒரு கல்லை நெட்டி அவனை சாமியாக வழிபட்டிருப்பாங்க. அதுக்கு நடுகள் வழிபாடுன்னு பேர். பின்னாடி வந்த அவனோட சந்ததிகள் அவனை தெய்வமாகவே மாற்றிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, சுடல மாடம் ஒரு மனுஷன்தான். சுடல மாடம் ஒரு மனுஷன்தான். தடவை சொல்லுவேன், சுடல மாடம் ஒரு மனுஷன், மனுஷன், மனுஷன். இது சுடல சாமியோட பரிசு, நல்லா இருக்கா?
இறங்கு. ஏய், என்ன நிக்கிற? ஓட. சார், தண்ணிக்குள்ள இருந்து தான் சார் ஈட்டி வந்துச்சு. இருக்கிற சூழ்நிலையில இருட்டு குட்டி ஒருத்தனால நமக்கு உதவ முடியும். இருட்டு குட்டியா? யார அவன்? அவன் ஒரு வெட்டியா. சில பேர் அவனை பைத்தியக்காரம்பாங்க, சில பேர் அவனை மந்திரவாதிம்பாங்க. ஆனா எனக்காண்டி எதுவும் செய்யல. ஒரு நிமிஷம் சார். ஓகே சார், உடனே வர சார். ஓகே, ஏசி கூப்பிடுறாரு, நான் ஆபீஸ் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இவனை கூப்பிட்டு அவனை போய் பார்த்துட்டு விவரத்தை ஃபோனில் சொல்லு. சரி. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா இந்த அருவாளை பிடிக்கிற கை காயம் எதுவும் ஆகாது. அதுவே நீங்க சொல்றது பொய்யா இருந்தா இந்த அருவாளை பிடிக்கிற கை உண்ணாகிடும். நான் செய்ய போற இந்த மந்திரம் உண்மை இருந்தா மட்டுமே ஜெயிக்கும். புரிய? ராத்திரி ஒரு மணிக்கு குரத்திக்க ஜம்மாந்தோப்புக்கு வந்துருங்க. ஹே!
ஒரு மாவீரனை பார்க்க போறீங்க. அத்த காணிக்க செய்யணும். அப்பதான் அவர் நம்மளை கொல்ல மாட்டாரு. அத்த காணிக்க செய்யுங்க. தேர்க்காடு ஜமீனுடைய தளபதி எங்க தாத்தாவுக்கு தாத்தா தாண்டவன். இரண்டு கைகளாலே வாள் வீசுறதுல கெட்டிக்காரர். அதை பார்த்து அசந்து போன ராஜா எங்க தாத்தாவை தளபதியா நியமிச்சாரு. அந்த காலகட்டத்துல ஊருக்குள்ள ஒரு சின்ன மத பிரச்சனை. சிவன் விஷ்ணு பிரம்மாவை கும்பிடணும், சிறு தெய்வங்களான சுடலமாடன் இசக்கி முனீஸ்வரனை கும்பிடக்கூடாதுன்னு ஒரு விவாதம் வந்தது. அதுல எங்க தாத்தா தாண்டவன் சுடலமாடனை கும்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. இதை பிடிக்காத ராஜா எங்க தாத்தாவை கொல்லணும்னோ அவர் உடம்பு எட்டு கூற விட்டு எட்டு திசையில புதைக்கணும்னோ உத்தரவிட்டார். எங்க தாத்தாவுக்கு விசுவாசியான ஒரு சிப்பாய் அவருடைய பல் முடி தண்டை மோதிரம் எல்லாம் பாதுகாப்பா எடுத்து வச்சிருந்தாரு. அவர் தன்காலத்துக்கு அப்புறம் எங்ககிட்ட ஒப்படைச்சாரு. இதை நாங்க காலகாலமா பாதுகாத்து வச்சுட்டு வந்திருக்கோம். சுடலமாடனால அழிஞ்சு போன எங்க தாத்தா தாண்டவன் சுடலமாடனை அழிக்க திரும்ப வரப்போறாரு. போய்கிட்டு இருக்கு. காலையில குறைச்சி கொஞ்சம் மாந்த போக வந்துரு. என்ன
காலையில் ஆச்சியா? காலையில் ஆச்சா? என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன அந்த அக்யூஸ் எங்க? என் தாத்தா தாண்டவன் அந்த பையனுக்கு உயிர் பிச்சு கொடுத்துருப்பான். அந்த பையன் அந்த இடத்துல பத்திரமா இருப்பான். வா வாங்க சார். முன்னாடி வாழ்ந்த மாவீரன் யாருக்கிட்டையும் தோக்க மாட்டான். இந்த பையன் இங்க எங்கேயாச்சும் தான் இருப்பான். நான் கண்டுபிடிச்சு தரேன். வாங்க. ஏய் நில்லு. மரப்பட்டி இதெல்லாம் என்னடா? தமிழ் மணி, இவன் தாத்தாவோட தாத்தா தாண்டவன் ஆவியை வச்சு சுடல மாடன்ட்டு இருந்து இந்த பையனை காப்பாத்திப்படாமனு இவன் தான் நேற்று ராத்திரி இப்படி பண்ணேன். அப்புறம் எங்கள் தாத்தாவை சுடல மாட அழிச்சிட்டான், தாண்டவனை சுடல மாட ஜெயிச்சிட்டான். தெரியல சார். சொல்லுவது தெரியல தமிழ் மணி. அவட மடையங்களா, முட்டாள்தனமான அந்த மந்திர தந்திரத்தை நம்பி இருந்த ஒரு அக்யூஸ் தப்பிக்கி விட்டன. இப்ப டிபார்ட்மெண்ட்ல கேட்ட என்ன மாதிரி சொல்லுவேன்? உங்க ரெண்டு பேர்ல அந்த பையன் எங்க இருக்கான் யாருக்கா தெரியுமா? தெரியலப்பா. தெரியல சார். நான் சொல்லட்டுமா? 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 பூசாரி, நீதான் காரணம் தெரிஞ்சு போச்சு. நைட் இவங்க அசந்த நேரமா பார்த்து மயக்க பொடியை போட்டு அந்த பையில தூக்கிட்டு போயிருக்க. எங்க அவன்? என்ன அடிங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன் என்ன கொல்லைய போடுங்க? இது நான் செஞ்சு வர மாட்டே சொல்லாதீங்க. இது ஐயாவோட லீல. காட்டுக்குள்ள போயிட்டாரு.
என் குருநாதர் ஒருத்தர் இருக்காரு, சுடலமாடனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு அவருக்கு வழி தெரியும். வானே தமிழே, இதை சும்மா விடக்கூடாது தமிழே. என்னன்னு போய் பாட்டு வரேன். வானே காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டார். நம்ம ஃப்ரெண்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கலைச்செல்விட்ட பேசலாமா? ஹலோ கலைச்செல்வி. சொல்ல தமிழ்மணி, எங்க இருக்க? இங்க ஆபீஸ்ல தான். இப்ப மீட் பண்ணலாமா? வா, உடனே வரேன். தமிழ்மணி வா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. அந்த மூணு பேரை எப்படியாவது கண்டுபிடிக்க உன் ஹெல்ப் வேணும். ஏய், எதுக்கு சிரிக்கிறப்ப? என்னாச்சு உனக்கு? சொடல மாட சத்தியம் பலி தூக்கிட்டு போயிட்டாரு. என்ன நைட் சரியா தூங்கலையா நீ? இந்த பார், முதல்ல நானும் நம்பல, ஆனா நடந்தது உண்மை. அந்த சக்தி இந்த காட்டுக்குள்ளதான் போயிருக்கணும். அந்த மூணு பேர் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு உன் ஹெல்ப் தேவை. நம்புற புலிகள் எப்பவுமே டீப் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கும். அங்க யாருமே போக முடியாது. காட்டுக்குள்ள எவ்வளவு புலிகள் இருக்குன்னு கணக்கெடுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு புது டெக்னிக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். காட்டுக்குள்ள அங்கங்க மரங்கள்ல ஆட்டோமேட்டிக் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். புலி ஒரு பர்டிகுலர் மரத்தை கிராஸ் பண்ணும்போது அதோட உருவம் கேமரால பதிவாயிரும். நீ சொல்ற மாதிரி அந்த சுடல மாடன் இந்த காட்டுக்குள்ள வந்திருந்தா அதோட உருவமும் கண்டிப்பா கேமரால பதிவாயிருக்கும். வா உள்ள போய் பார்ப்போம். தமிழ், காட்டுக்குள்ள சொல்ல மாடம் பூந்திருக்கு, அது பூந்திருக்குன்னு எங்க ஒன்னையும் காணோம்? கலை, அத கொஞ்சம் கண்டி பண்ணு ப்ளீஸ். நிறுத்து நிறுத்து, பேக் வா, ஸ்டாப், அங்க பாரு. நான் சொன்னல அந்த சுடல மாடனோட கால். கலை, இப்ப என்ன பண்ணலாம்? தமிழ், ஒரு நிமிஷம். தமிழ் வா போலாம். சாதாரண ஆள் இல்ல. இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மூலமுடுக்கும் இவங்களுக்கு அத்துப்படி. இந்த காட்டுக்குள்ள புதுசா யார் வந்தாலும் அவங்க வாசம் இவங்களுக்கு தெரியும். நீ சொல்ற மாதிரி அந்த சுடல மாடன் இந்த காட்டுக்குள்ள இருந்தா இன்னும் ஒரு மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம். Money!
தெரியுது. கால்லாம் வலிக்குதுரா, இப்பவும் குரு பாட்டு வந்துடுறியா? சரிங்கண்ணா. அப்படி நடந்தா ஒரு வருஷம் கழிச்சு தான் பலி எடுப்பான். இறந்து 24 மணி நேரம் முடியாத. ஒரு பணத்தை தேடி எடு, சுடலமாடம் எல்லைய நோக்கி ஓடு. அப்ப நீ நினைச்சது நடக்கும். ஆனா அவன் வழிய நீ தடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஒன்னா பலி போட்டுருவான். ஜாக்கிரத. காட்டுக்குள்ள ஒரு மிருகத்தை பார்க்கணும்னாலோ அல்லது பிடிக்கணும்னாலோ ஆத்துக்கு தான் நம்ம போகணும். ஏன்னா மிருகங்கள் அங்க தண்ணி குடிக்க கண்டிப்பா வரும். அதோட காலடி தடத்தை ஃபாலோ பண்ணி போனா அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் காட்டுல புதுசா வர்ற மனுஷங்களுக்கும் இந்த ஓடையை ஃபாலோ பண்ணி போனா நாம ஆத்துக்கு போயிடலாம். அப்ப இது இது நேத்து பெஞ்ச மழையில உருவான ஓடை. மிருகங்கள் எப்பவுமே ரெகுலரா ஒரே இடத்துக்கு தான் தண்ணி குடிக்க வரும். அதனால அந்த பக்கம் போய் பார்ப்போம்.
எதுக்கு வந்திருக்கோம்? ஒரு நிமிஷம் இரு. இது வேட்டை தடுப்பு மையம். இங்கிருந்து பார்த்தா இந்த காட்டுக்குள்ள ஒரு ஆள் நடமாடினா கூட கிளியரா தெரியும். புலி சிங்கம் மாதிரி பெரிய மிருகங்கள் சாப்பிட்டு மிச்சம் வச்சுட்டு போன உடம்பு திங்கிறதுக்கு கழுகுகள் ரெடியா காத்துட்டு. அதுங்க ஒரு இடத்துல வட்டம் அடிக்குதுன்னா அங்க மிருகத்தோட உடம்போ இல்ல மனுஷனோட உடம்போ கிடக்குதுன்னு அர்த்தம். அங்க பாரு. என்னோட கெஸ் சரியா இருந்தா இந்த டைரக்ஷன்ல 800 மீட்டருக்குள்ள அந்த பசங்க உயிரோடவோ அல்லது புணமாவோ இருக்கணும். நம்மால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். வா.
என்னாச்சு? கால அடிபட்டு ரத்தம் வருது, என்னாச்சுன்னு கேக்குறேடா. ஏய், ஏதாவது பண்ணுடா. என்ன பண்ற? ஏய், நான் வெயிட்டெல்லாம் இருக்க மாட்டேன்டா, பஞ்சு பேர் லேசாக தான்டா இருப்பேன். நான் ஹெல்ப் பண்ணுறேன்டா, எந்திரிடா. நான் ஹெல்ப் பண்ணுறேன், எந்திரி. வாடா, திரும்பிடா. ஓ, என்னடா நின்றுட்டே இருக்க, போடா. நினைக்கிறானி வலி தாங்க முடியல, சீக்கிரம் போடா. ஓ, கொத்து புரட்டம் கோழிக்கறி வாங்கி தரதுக்கு பேய் வெட்டிட்டு வருதுடா. ஒரு நடே தப்பிக்கலாம், போன நடே. ஏய், நான் சொன்னாலும் வராது, ஏதாச்சும் சாந்தி இருந்தா. அங்க ஏதோ இருக்குடா. பார்த்தா சாப்பாடு வெயிட்டா இருக்கும் போலடா. ஆமாடா. ஏய் ஏய், இது எனக்கு, இது உனக்கு. ஏய், அது உனக்குடா. Yeah.
தாகம் இருக்குன்னு சொன்னல புரியடா. மீட்டர்ல பாடி இருக்குன்னு பாரதா இருக்கு. சொல்லு முத்து, உணத்து தூக்கிட்டு என்ன அதெல்லாம் இங்க பாருங்க. இன்னும் ஒரு வருஷம் இந்த காட்டுக்குள்ள நீங்க எங்க தேடினாலும் சுடலமாடனையும் அந்த பசங்களையும் கண்டுபிடிக்க முடியாது. சுடலமாட செய்யற மந்திர வித்தையால எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. சுடலமாடம் பலி கொடுக்கறதுக்கு 41 நாள் முன்னாடி அவன் எல்லைக்குள்ள எந்த பணத்தையும் எரிக்கவோ பதுக்கவோ கூடாது. அப்படி நடந்தா ஒரு வருஷத்துக்கு சுடலமாடம் பலி எடுக்க மாட்டான். அதனால இந்த பணத்தை கொண்டு போய் அவன் எல்லையில எரிச்சோம்னா அந்த பசங்களை காப்பாத்திடலாம். முயற்சி பண்ணி பார்ப்போம். போலாம்.
கல்யாண பூஜைக்காக வந்துட்டு இருக்கான். நம்ம அங்க போனோம்னா நம்மளை கொன்னுடுவான். அவன் பூஜை முடிஞ்சு போற வரைக்கும் இங்க எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்கணும். அதோ அங்க ஒரு வீடு தெரியுது, வாங்க. தன்னை எதிர்க்கிறவங்களையும் வெறுக்கிறவங்களையும் கொல்ற வழி இது. தன்னை எதிர்க்கிற எல்லாரையும் ஒரு இடத்துல ஒன்னு சேர மாதிரி பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வெறுப்பு வர மாதிரி செய்வான். அதுக்கப்புறம் அவங்களை அவங்களே அடிச்சு கொல்ற மாதிரி பண்ணுவான். இதெல்லாம் சுடல மாறனுடைய வேலை. இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். இவங்களை கொன்ன மாதிரி நீ என்ன கொல்ல முடியாது. ஏய் கிட்ட வந்தா ஓ சங்கர்த்தவே சொன்னது உண்மைதான். இவங்க மூணு பேரையும் கொண்டது அந்த சொல்ல மாட்டேன்தான். இங்க இருந்தா நம்மளையும் கொண்டுடுவான். Oh,
சத்தியத்தை மீறி குடிச்சதால அந்த மூணு பேரையும் சொல்ல சாமி அந்த பரல வச்சுதான் பழி வாங்க. இனிமே குடிப்பியா? குடிக்க மாட்டேன் சாமி. இனிமே குடிக்க மாட்டேன் சாமி. இனிமே குடிப்பீங்களா? குடிக்க மாட்டேன் சாமி. குடிக்க மாட்டேன். நம்பிட்டாங்கப்பா. ஆனால் தினமும் சுடலசாமி முன்னாடி உட்காந்துட்டு போய் சொல்கிறது வேதனையாக இருக்குப்பா. இல்லைப்பா, நம்ம வீட்டில் நடந்த சோகம், நமக்கு ஏற்பட்ட இழப்பு இனிமேல் வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாதுப்பா. ஆ வாப்பா, தொட்டி கண்ணில் வச்சுக்க. இதை அடுத்த வருஷம் வச்சுக்குவோம். இப்போ எனக்கு 200 பணம் கொடு. எதுக்கு? பேங்க் எக்ஸாமுக்கு ஃபார்ம் வாங்கணும், அதுக்கு தான். நீ எக்ஸாம் எழுதி கிழிச்ச சாரையும் குடிக்கத்தானடா கேட்குற? தெரியுதுல்ல, தெரியுதுல்ல, பணம் கொடுப்ப. ஏண்டா இப்படி பண்ணுற? இப்படியும் மொதல் குடியிருந்த வீட்டில் குடித்து அசிங்கப்பட்டுதானே நம்ம இங்கே வந்தோம். இப்போ இங்கேயே வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டே இல்லை. இந்த அசிங்கத்துக்கு பயந்தாட உன் தம்பி ஹாஸ்டல்லே இருக்கேன், இங்கே வராமல் அவனை பார்க்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் உனக்கு தெரியுமாடா. உன்னை யார் கஷ்டப்பட சொன்னா செத்துறேங்கிறேன், பணம் கொடுப்ப. கடைசி இந்த தாலி செயின் தாண்டா இருக்கு, நான் செத்ததுக்கப்புறம் அதையும் அத்தனை போய் குடிடா. தரமாட்டல்ல, தரமாட்டல்ல, தரமாட்டல்ல. சத்தியத்தை மீறி குடித்த மூணு பேரையும் சுடலமாடசாமி கொன்னாருங்கிறது முழுக்க முழுக்க கற்பனை பொய். குடிக்க காசு தரலங்கிறதுக்காக எங்கள் அண்ணனே எங்கள் அம்மாவை அடித்து கொண்டுட்டான்ற அதிர்ச்சியில் நான் இருந்தப்போ, போதையில் அவனும் லாரியில் அடிப்பட்டு செத்துட்டான்னு நான் கேள்விப்பட்டதும் உடஞ்சே போயிட்டேன். அந்த வேதனையிலேயே நான் காலேஜுக்கு போய் என் நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த குடியினால் அவங்களும் ஒரு ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு நிறைய கதைகள் சொல்லியிருக்கார். சுடலமாடசாமி தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுக்கும், கொல்லும் அப்படின்னு. அந்த பயத்தையும் நம்பிக்கையும் இப்போ உருவாக்குனா ஒருவேளை குடிக்கிறவங்க திருந்துவாங்களோன்னு தோணுச்சு. அதுக்காக நானே ஒரு கற்பனை கதையை உருவாக்குனேன். அந்த கதையில் குடிக்காதனா குடிகாரனா ஆனேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா துரை, அம்மாவாசை அவங்களையும் குடிகாரங்களாக ஆக்கினேன். ஒரு ஃப்ரெண்டை போலீஸ் ஆக்கினேன், ஒரு ஃப்ரெண்டை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆக்கினேன். இறந்து போன என் அம்மாவுக்கு உயிர் கொடுத்து இந்த கதையில் திரும்ப கொண்டு வந்தேன். இப்போது இந்த கிராமத்தில் கயிறு கட்டினவங்க ஓரளவுக்கு குடிக்கிறதில்லைன்னு கேள்விப்படுறேன், நிம்மதியாக இருக்குது. இந்த கிராமம் முழுசாக தீர்ந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நடக்கும்னு நம்புகிறேன்.
கையில் ஏந்தி வேட்டையாடி வருவான். நம் வேண்டுதல கேட்டான் நான் வேண்டியதை தருவான். வீச்சருவா கையில் ஏந்தி வேட்டையாடி வருவான். நம் வேண்டுதல கேட்டான் நான் வேண்டியதை தருவான். எல்லையில நின்னிருப்பான் எங்க சாமி பா.